குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய டாபிக் வந்து ரொம்ப சென்சிட்டிவான, பல கான்ட்ரவர்சிஸ் இருக்கக்கூடிய டாபிக். இன்னைக்கு பட்டுன்னு உண்மையாக உடச்சிடலான் இருக்கேன். தயவு செஞ்சு இந்த வீடியோ நைட்டில் பார்க்குறீங்க அப்படின்னா கட் பண்ணிட்டு காலையில் பாருங்கள். ஏன் அப்படின்னா ஆல்ரெடியே நமக்கு ஏகப்பட்ட பேருக்கு தூக்கம் வரதில் பிரச்சனை இருக்குது. இல்லை இந்த மாதிரி வேறு எப்போ நேற்று ஒருத்தன் வந்தான்ப்பா 9 மணிக்கு மேலே போட்டான்ப்பா, இப்போ போட்டவன் பேசுகிறத கேட்டு அன்றைக்கி பயந்து படுத்தவதாப்பா இன்னும் எந்திரிக்கவே இல்லைன்னு சொல்லி என்னை முடிச்சு விட்றாதீங்க. காலையில் பொறுமையாக பாருங்கள். பில்லி சூனியம், மாந்திரிகம், மந்திரம் இதெல்லாம் இருக்கா இல்லையா, இன்றைக்கி இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப கிளியரான ஒரு டாப்பிக்கு. இதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? இப்போ இது வரைக்கும் நமக்கு ஒரு விஷயம் நடக்கலை, நம்மளை ஒருத்தங்க பார்க்கல அப்படின்னா அது எப்படி ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? 100% அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் உண்மைதான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. மேபி தப்பான ஆளுங்க போய் சொல்லி உங்களுக்கு இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லி ஏமாத்திரவன் இருக்கிறானே தவிர, இந்த மாதிரியான விஷயங்கள் பேர் போன இடம் ஏகப்பட்ட இடம் இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணலாம். அதை வச்சு நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. யச்சினின்னு சொல்லிட்டுலாம் ஒரு 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 துர்தேவதை இருக்குது, அதை வசியம் பண்ணுறதுக்கு சில மந்திரங்கள் இருக்குது. அதை நீங்கள் ரெகுலராக இப்போ பேசி படித்து வசியம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த யச்சினி உங்களுக்கு முக்காலத்தையும் உணர்த்தும், முக்காலத்தையும் சொல்லும், வேணுங்கிற பொருளை கொண்டு வந்து கொடுக்கும். ஒரு ஆளை போட்டு தள்ளினாலும் போட்டு தள்ளிடும். அது சும்மா சின்ன விஷயம் கிடையாது. இந்த மாதிரி ஏகப்பட்ட துர்தேவதைகள் இருக்குது. பிளாக் மேஜிக்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். பிளாக் மேஜிக்ன்றது ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் ரொம்ப இப்போ நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன்ல, அதாவது கான்சியஸ்னஸ்னால் என்ன? ஒரு விஷயத்தை ஒரே இடத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது நமக்கு என்ன பவர் கிடைக்கும், அங்கே என்ன தோன்றும், அங்கே என்ன உதயமாகும், ஒரே இடத்துல கவனத்தை ஒன்று குவிக்கும் போது அங்கே என்ன மாதிரியான எனர்ஜி செயல்படுது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நான் கிளியராக சொல்லியிருக்கேன் இல்லையா? சேம் அதே மாதிரி தான், இருக்கக்கூடிய எனர்ஜியை நெகட்டிவ்காக பயன்படுத்துவாங்க. இதை வந்து நெகட்டிவ் எனர்ஜிஸ் அப்படின்னு சொல்லுவோம், பிளாக் மேஜிக்கும்போம். இப்போ எப்படி இந்த நல்ல ஆத்மாக்களுக்கு ஹையர் லெவல் எனர்ஜிஸ்க்கு சில உலகங்கள் இருக்கோ, 7-14 லோகங்கள் அப்படிம்பாங்க, ஆனால் அதெல்லாம் தாண்டி உலகங்கள் இருக்குது, பல லட்சம் கோடி அண்டங்கள் இருக்குது. அந்த மாதிரி இந்த துர் ஆத்மாக்கள், கெட்ட ஆத்மாக்கள், கெட்ட சக்திகள் இந்த மாதிரிலாம் ஒடுங்குறதுக்குன்னு சொல்லி பூமியிலையும் ஒரு சில இடம் இருக்குது, அதுக்குன்னு தனியாக ஆவிகள் உலகம் இருக்குது, வேறு ஸ்பிரிட்ஸ் ரியாம்ஸ்லாம் இருக்குது, வேறு வேறு டைமென்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அதனுடைய ஒரு சின்ன பார்ட்டை தான் உங்களுக்கு இன்டர்ஸ்டெல்லரில் காமிச்சிருப்பாங்க. அப்போ அவர் பேயை காமிச்சிருக்க மாட்டார், ஆனால் அந்த ஆக்டிவிட்டிலாம் பேய் பண்ணுற மாதிரியே இருக்கும். எல்லாமே அந்த உயிர் சக்திகள் பண்ணக்கூடிய வேலை தான். அப்படி இருக்கிறப்போ இப்போ ஒரு சில அந்த கருங்காலி வேறு, சஞ்சீவி வேறு, அந்த மூலிகை, இந்த மூலிகை, நாயுருவி, இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சில ரொம்ப டெக்னிக்கலான சில மூலிகைகள்லாம் இருக்குது. அந்த மூலிகையெல்லாம் எடுத்து உங்களே அறியாமல் உங்கள் பர்ஸ்லேயோ இல்லை நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டிலையோ இல்லை நீங்கள் படுக்கக்கூடிய தலகாணிலேயோ உள்ள உங்களுக்கு தெரியாமல் வச்சுட்டாவே அது ஃபுல்லாக உங்களுடைய மன மாற்றத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சிடும். அந்த தாவரங்களாக இருக்கட்டும், அந்த விலங்குகளை, அந்த வேறாக இருக்கட்டும், மற்ற பொருட்கள் எதாக இருந்தாலும் உங்களுக்குள்ளே மனமாற்றத்தை ஏற்படுத்தி நெகட்டிவாக செயல்பட வரைக்கும் ஆரம்பிக்கும். ஒன்றும் இல்லைங்க, இப்போ நீங்கள் கான்சியஸாக பேசிக்கிட்டே இருக்கீங்க, நீங்கள் சரக்கடிச்சிட்டிங்கன்னா வேறு ஒரு போதையில் பேசுகிறீங்க, வேறு ஒரு நிலைக்கு போயிடுறீங்க, கஞ்சா அடிச்சிட்டிங்கன்னா வேறு ஒரு நிலைக்கு போயிடுறீங்க, இப்போ நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருந்தீங்கன்னா அரை தூக்கத்தில் படாறு எழுப்பி கேட்டால் வேறு ஒரு நிலையில் பேசுவீங்க, நல்லா தூக்கத்தில் எழுப்புனா எந்திரிக்கவே மாட்டீங்க, நல்லா ஃபுல் மப்பில் படுத்துருக்கீங்கன்னா அப்போ ஒரு மாதிரி பேசுவீங்க, இதே உங்களை அனஸ்தீஷியா கொடுத்து புது மயக்க மருந்துலேருந்து உங்களை வெளியில் கொண்டு வந்தாங்கன்னா வேறு மாதிரி பேசுவீங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு தன்மை ஒவ்வொரு மாதிரி பேசுகிறீங்க இல்லைங்களா? இதே போல தான் அந்த வேர் என்ன பண்ணுன்னா உங்களுடைய மன அளவில் போய் ஒரு சில மாற்றங்களை பண்ணிடும். அந்த வேர்களுக்கு அப்பேற்பட்ட சக்திகள்லாம் இருக்குது. அதை ரொம்ப ப்ராப்பராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணுறது இந்த இந்தோனேஷியா சைடு, பாலி சைடு பண்ணுறாங்க, திபெத்தில் பண்ணுறாங்க. இப்போ இந்தியாவுக்கு பேர் போன இடம் அப்படின்னா நம்ம கேரளாவை சொல்லலாம். அவங்கள தவறாக சொல்கிறேன்னு நினைக்கவேனா அங்கே இந்த மாதிரி பிளாக் மேஜிக்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் இது எல்லாத்துக்கும் பேசுன்றது சித்தி நிலைகள் தான், அஷ்டமா சித்திகள் தான், அகத்தியர், போகர், புலிப்பாணி, காலங்கிநாதர், தேரையர், சிவானந்த பரமஹம்சர், வள்ளலார் போன்ற குருமார்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சித்திகள் கை குடிச்சாலும் அந்த சித்திகளை சித்த ஆடலை அவங்க வேஸ்ட் பண்ணலை. மற்ற நல்லதுக்காக இயற்கையை மாற்றி அமைக்கல, அதை வச்சு எதுவுமே நெகட்டிவான விஷயங்கள் பண்ணலை. அப்போ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இருக்கக்கூடிய எனர்ஜியை பாசிட்டிவாகவும் பயன்படுத்தலாம், நெகட்டிவாகவும் பயன்படுத்தலாம். அதனால தான் இந்த சித்தர் மார்க்கத்துக்கு வரும்போது, சகஜ மார்க்கமோ சன்மார்க்கத்துக்கு சுத்த சன்மார்க்கத்துக்குள்ளே வரும்போது நல்ல எண்ணங்களும் முதல்ல போதிப்பாங்க. ஏன்னா ஆற்றல் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதை எப்படி வேணாலும் நெகட்டிவாக ஒருத்தங்களை பயன்படுத்தலாம், ஒருத்தங்க இல்லாமல் கூட நம்ம பண்ணிடலாம். புரியுதுங்களா? அப்படின்றதுனால தான்
அந்த ஆற்றல் வருவதற்கு முன்னாலே ஒருத்தனை வந்து நல்வழிப்படுத்திடணும், நல்ல பாதையில் கொண்டு போகணும்னு சொல்கிறது சித்தர்மார்கள் விருப்பப்படக்கூடியதுக்கு உண்டான தலையாய காரணம் அது. அதனால தான் முதல்ல அவனுக்கு நல்ல வாழ்வியலை போதிப்பாங்க. நல்ல வாழ்வியலை போதித்ததுக்கப்புறம் தான் 13 வருஷம் 14 வருஷம் அவன் ஆக்டிவிட்டியை பார்த்துட்டு அந்த உபதேசம் மந்திரோபதேசமோ தீட்சையோ கொடுத்து அவன் அந்த கட்டத்துக்கு அடுத்து அவனை வந்து அந்த இறைநிலைக்கு உயர்த்துறாங்க. அதுக்கு முதல்ல குவாலிட்டி கேரக்டர் அவசியம். அப்படி இருக்கிறப்ப இந்த பில்லி சூனியம் அப்படின்ற விஷயம் என்ன, நெகட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு உங்களுக்கு எகெயின்ஸ்டாக செயல்படுது. ஒரு இப்போ இந்த உலகமே ரெண்டு விஷயத்த கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கேன், ஒன்று ஒலின்னு ஒன்று ஒலி, லைட் அண்ட் சவுண்ட் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ அந்த இந்த இருள் தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணணும்னா ஒலினால தான் முடியும், அதாவது சவுண்டால தான் முடியும். அதனால தான் அந்த சவுண்டுக்கு அப்பேற்பட்ட ஆற்றல் இருக்கு. அதை வந்து சில மந்திர உச்சாடனங்கள் மூலியமாகவோ, இல்லை மூல மந்திரங்கள் மூலியமாகவோ, இல்லை மற்ற மந்திரங்கள் மூலியமாகவோ, காளி மந்திரமாகவோ, இல்லை மற்ற தேவதைகள் மந்திரமாகவோ ஒருத்தங்க உருவேற்றுறதுன்னு சொல்லுவாங்க. ரெகுலராக பேசிக்கிட்டே இருக்காங்கன்னா வேற லெவலில் உருவேறிடும் அந்த மந்திரத்துக்கு. அந்த மந்திரம் உருவேறிடுச்சுனாவே அவங்களோட வாழ்க்கையில் என்ன நினைச்சாலும் அச்சீவ் பண்ண முடியும். ஆனால் அதனால பாவங்கள் அதிகமாக சேரும், அடுத்த பிறவிகள் என்பது கண்டினியூ ஆகிட்டு தான் போகும். இந்த உபதேசங்கள்லேயே மந்திர உபதேசம், இந்த ஸ்ரீ வித்யா அப்படின்னு சொல்லுவாங்க, காயத்ரி மந்திர உபதேசம்னு சொல்லுவாங்க, தாக்ஷாயினி உபதேசம்னு சொல்லுவாங்க, சில உபதேசங்கள்லாம் இருக்குது. அந்த உபதேசங்கள்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் நெகட்டிவே பண்ணாது, எந்த சூழ்நிலையும் நெகட்டிவ் பண்ணாது. உங்களை கம்ப்ளீட்டாக யோக பாதையில் கொண்டு போய் உங்கள் கர்ம வினைகளை கழித்து அது வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையான சமாதி நிலை, சமாதி நிலையை தாண்டிய அந்த மெய்ப்பொருளை கடந்து மெய்ப்பொருளோடைய கலக்கக்கூடிய அந்த நிலைக்கு உங்களை கொண்டு போய் விட்டுரும். நீங்கள் வேறு இந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ்லாம் இப்போ இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அதை வந்து ஈஸியாக உங்களுக்கு எகெயின்ஸ்டாக செயல்படுத்த முடியும். அதை நீங்கள் போக்கிக்கணும்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஏதாவது ஒரு குருவை சரணாகதி அடையணும். நல்ல இப்போ நான் வந்து இப்போ வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய குருமார்களை சொல்ல, நல்ல பவர்ஃபுல்லான குருமார்களாக இருக்காங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது நல்ல ஒரு கோவில், பவர்ஃபுல்லான கோவில் போய் அடிக்கடி கோவிலுக்கு போகக்கூடிய பழக்கங்களை கொண்டிருக்கணும். இறை வழிபாடு அதிகமாக இருக்கணும். நம்ம ஞானத்தின் பாதையில் போலன்னா கூட பக்தியிலையாவது முக்தி அடைஞ்சிருக்கணும். முக்தி அடைகிறதுனா அந்த ஒரு வேகத்தோட உத்வேகத்தோடு இருக்கணும் எப்பயுமே பக்தியிலேயே. ஏதோ ஒரு மந்திரங்களை ரெகுலராக சொல்கிறது, இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வாசி பயிற்சியில் இருக்கிறது, அப்படி இல்லையா எப்போ பார்த்தாலும் இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கிறது, கோவிலுக்கு போகிறது, மற்ற விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் ஆக்டிவிட்டி நீங்கள் அதிகமாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களா அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் வந்து அண்டாது. இதனால தான் ரசமணி கட்டுதல்னு சொல்லுவாங்க. உண்மையான ரசமணி கட்டுதல்ன்றது விந்துவை கட்டுறது தான். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாதரசத்தை உருக்கி ரசமணியாக கட்டி எப்பயும் கையில் வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்பயுமே நல்ல எனர்ஜி செய்விப்பாங்க, நிறைய வாய்ப்புகள் வரும். அதனால தான் ரசமணி கட்டுறதுக்கு இன்றைக்கி இப்போ வெறும் துத்தநாகத்தையும் ஒரு குவாலிட்டி இல்லாத விஷயத்தையும் தான் இன்றைக்கி போட்டு வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அது உண்மையான பாதரச குண்டு யாருக்கும் கிடைக்கிறதில்ல, அந்த ரசமணி கிடைக்கிறதில்ல. ஆனால் உண்மையாக பண்ணக்கூடிய ஒரு சிலர் மட்டும் இருக்காங்க. அந்த பவர் நம்ம வச்சுட்டு இருக்கும்போது பில்லி சூனியம் நமக்கு எகென்ஸ்டாக வந்து வேலை செய்யாது, எதுவுமே நெகட்டிவாக பண்ணாது, நம்மளை வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடும். இதற்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பில்லி சூனியம் நெகட்டிவ் எனர்ஜி செயல்படுவது உண்மை உண்டு. இது நீங்கள் கடந்து போகணும்னா வேறு வழியே கிடையாது. நல்ல எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி, கடவுளை சரணாகதி அடைவதை தவிர வேறு வழியே கிடையாது. ஏன்னா அவங்க தான் உங்களுக்கு 24 மணி நேரம் பார்த்துட்ருக்காங்க.